இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கும் டிக்கிலோனா படத்துடைய இரண்டாவது ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ரிவியூ தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து ரிவ்யூகளும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் வரக்கூடிய படம் என்ன மாதிரி இருக்கும், யாரெல்லாம் எதிர்பார்த்து போகலாம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். டிக்கிலோனா படத்துடைய இரண்டாவது ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபீல் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே ஏற்படலை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ட்ரெய்லரில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஈர்த்துச்சு அப்படின்னாக்க, அது ஒரே ஒரு இடம், லாஸ்ட்ல வரக்கூடிய டைலாக் ஒன்னே ஒன்று தான். அது வந்து ரொம்ப கொஞ்சம் காமெடி சென்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம சந்தானம் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நிறைய கலாய்ச்சி தள்ளிட்டே இருக்காரு. அவர் எவ்வளவுதான் விழுந்து விழுந்து கலாய்ச்சாலும் அவர் கலாய்ச்சி நம்ம ரொம்ப பார்த்துட்டதுனாலயோ என்னவோ தெரியல, எதுலேயுமே சிரிப்புங்கிறது குபீர்னு வரவே இல்லை. ஆனால் லாஸ்ட்ல சந்தானம் சாரே ஒருத்தர் கலாய்ப்பாரு, அது பார்த்த ஒன்னு குபீர்னு சிரிப்பை வர வச்சுன்னு சொல்லலாம். அந்த டைலாக் கூட உங்களுக்கு சின்னதாக எடுத்து கொடுக்குறேன். ஒரு நபர் சந்தானம் சார்கிட்ட கேட்பாரு, எம்பா எந்த ஸ்டேஜில் என்னை மறந்துட மாட்டேல அப்படின்னு. சந்தானம் சார் ரொம்ப பவியமாக சொல்லுவார், அதெல்லாம் மறக்க மாட்டேன் சார் அப்படின்பாரு. அது கவுண்டர் டைலாக் விடுவார். அப்போ கோமா ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பு 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 ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த ரியாக்ஷனோட சேர்ந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அந்த இடம் கலகலப்பாக பார்த்த உடனே சிரிப்பை வர வச்சுன்னு சொல்லலாம். நைஸ். நெக்ஸ்ட், ஒரு இடத்துல காதலுக்காக அமெரிக்காலாம் போக முடியாது, 2020 வேணா போகலாம் அப்படின்னு சந்தானம் சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டைம் ட்ராவல் சம்மந்தமான ஒரு சில ஷார்ட்களும் காட்டப்படுது. ஒருவேளை சீரியஸாகவே டைம் ட்ராவல்லாம் இந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்க இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இல்லை காமெடிக்காக விளையாட்டுத்தனமாக ஏதோ குட்டிகளாட்ட பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பான முறையில் இந்த படம் மொக்க படமாக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியிருக்குது. மைக்கேல் மதன காமராஜன், நம்ம கமலஹாசன் சார் நடித்த ஒரு படம் இருக்கு இல்லையா, மூணு கெட்டப்பில் நடிச்சிருப்பாரு, ஒரு ஆள் மாறாட்டத்தில் பயங்கர காமெடி சென்ஸோடு இருக்கும். அந்த படத்துடைய பாதிப்பு உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. ஒரு பாட்டையே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ரீமிக்ஸ் படமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ரீமிக்ஸ் படமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த படத்தை கிண்டல் பண்ணி எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் இது ஒரு லொல்லு சுபா மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய அளவுள்ள ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தாது, அதிர்வலையை உண்டாக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி ஆகணுங்க. சந்தானம் சாரும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு போராடிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பாடியை டெவலப் பண்ணுற அளவுக்கு அவருடைய ஆக்டிங்கை வந்து மாற்ற மாட்டேங்கார் அப்படிங்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய, அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குமுறல்னு சொல்லலாம். அந்த காமெடி ஆக்டராக இருக்கும்போது என்ன மாதிரியான டைலாக் மாடுலேஷன்லாம் இருந்துச்சோ அதே மாதிரியான சேம் டைலாக் மாடுலேஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ ஹீரோவாக ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும், இன்னமும் அதே மாதிரி வந்து அந்த கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது அது மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது, எல்லா இடத்துலையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக இந்த ட்ரெய்லரை வச்சு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுதுனாக்க, சந்தானம் சார் நிறைய வித்தியாசமான முயற்சிகளை உள்ளுக்குள்ளே எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை சந்தானம் சார் சினிமா கரியரில் உண்டாக்காது அப்படிங்கிறத தான் கணிக்க முடியுது. இந்த படத்தை எந்த மாதிரி ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க, நம்பர் ஃபஸ்ட்டு சந்தானம் சாருடைய தீவிர ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கலாம், வேறு வழி இல்லை, எந்த படம் நடித்தாலும் அவங்க எதிர்பார்த்து தான் ஆகணும். ரெண்டாவது, கொஞ்சம் நெஞ்சம் காமெடி இருந்தாலும் நமக்கு போதும்பா, எனக்கு தேவை காமெடி போனால் உள்ளுக்குள்ள அங்கங்கே சிரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குமா அப்படிங்கிட்டா கண்டிப்பான முறையில் இருக்காங்க சான்சஸ் கிடையாது. ஏன்னா காமெடி நிறைய அவங்க நினச்சி காமெடி நினச்சி பண்ணியிருந்தாலுமே அது வந்து சிரிப்பை வர வைக்காது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெய்லர்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம். ஓகேங்களா? மற்றபடி படம் வெளிவரட்டும், ஏதாவது மேஜிக்காக நடக்குதான்னு பார்க்கலாம். இந்த படம் வெற்றி அடைவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்வோம். இந்த ரெண்டு ரசிகர்களை தவிர மற்ற அனைத்து ரசிகர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிவ்யூ. நெக்ஸ்ட் சூப்பர் ரிவ்யூவில் சந்திப்போம். பாய் பாப்பா, பாய் சொல்லிடுங்க.